வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். நாம் இன்றைக்கி நாலு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, லடாக் எல்லை பகுதியிலிருந்து படைகளை வந்து விலக்க தொடங்கி இருக்கு சீனா. அதை பற்றிய தகவல் வந்திருக்கு, மேலும் அது என்ன அப்படிங்கிற பற்றியும் பார்த்துடலாம். அடுத்த ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு, அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து இந்த மாநாடு வந்து நடந்துட்டு வருது. இந்த மாநாட்டில் வந்து இந்தியாவுடனான பிரச்சனையை வந்து எழுப்புறதுக்கு முயன்றிருக்கு பாகிஸ்தான். இதனால் பாகிஸ்தானுக்கு ரஷ்யா மிகப்பெரிய கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானை பற்றி தான். அதாவது பிரிட்டன் வந்து பாகிஸ்தானை பயங்கரமாக சாடி இருக்கிறாங்க. பிரிட்டன் ஏன் பாகிஸ்தானை இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சித்திருக்காங்க, திட்டியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்து நான்காவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய ராணுவத்துக்கு ஈடாக நாங்களும் செயல்படுவோம் அப்படின்னு சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது சீன அதிபருடைய கனவு பலிக்குமா அப்படின்னு தான் சொல்லணும். 2027 அமெரிக்க ராணுவத்துக்கு இணையாக சீன ராணுவத்தை உருவாக்குவோம் அப்படின்னு திட்டங்களை போட்டிருக்கிறாரு. அது என்ன மாதிரியான திட்டங்கள் அப்படிங்கிற பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுக்கு முன்னாடி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சேஃபாக எல்லாரும் தீபாவளியை கொண்டாடுங்க, அப்படியே நம்ம வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். சரி நண்பர்களே, இப்போ டாபிக்கு போயிடலாம். ராணுவ அதிகாரிகள் இடையிலான எட்டு சுற்று பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சீனா லடாக் எல்லையிலிருந்து தனது படைகளை விலக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. ஒரு வாரத்தில் 30% படைகள் குறைக்கப்படும் அப்படின்னு சீனா வந்து இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க. கிழக்கு லடாக்ல உண்மையான எல்லைக்கோடு அருகே கடந்த ஏப்ரல் மாதம் முதல் சீன படைகள் வந்து முன்னேறி முக்கிய மலை சிகரங்களை வந்து ஆக்கிரமித்துள்ளன. சுமார் 60,000 வீரர்கள், பீரங்கிகள், விமானங்கள் போன்ற அனைத்து வகையான போர் முன்னேற்பாடுகளுடன் சீனா இந்த பிரதேசத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. பதிலுக்கு இந்திய படைகளும் நேருக்கு நேராக சீனாவை களத்துல சந்திச்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் நேற்று பார்த்தோம் அப்படின்னா, ஃபிங்கர் 8 மலை சிகரத்தில் இருந்து சீன படைகள் வந்து பீரங்கிகள் போன்றவை திரும்ப பெறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியே இருக்கு. இந்த பகுதி இந்தியாவுக்கு முக்கியமானதாகவும், இங்கிருந்து கழுகு பார்வையுடன் சீனாவின் எல்லையை இணைக்கும் சாலைகளை இந்திய ராணுவத்தால் வந்து கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் சீனா தனது படைகளை விலக்கிக் கொள்ள இந்தியா வலியுறுத்தி வரும் நிலையில, விரைவில் இரு நாட்டு ராணுவ அதிகாரிகளிடையே 9வது சுற்று பேச்சுவார்த்தை வந்து நடைபெறும் அப்படின்னு வெளியுறவு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் சீனாவுடைய படை குவிப்பால் எல்லையில் கடந்த சில மாதங்களாகவே பார்த்தோம் அப்படின்னா பதற்றம் காணப்பட்டு வருது. படைகளை முழுவதும் விலக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சீனாவுக்கு இந்தியா உறுதியுடன் வலியுறுத்திட்டு வர்றாங்க. எட்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் இரு நாட்டு ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்தில் நடைபெற்றதை அடுத்து படைகள் விலக்கிக் கொள்ள சீனா ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுது. எல்லை பகுதியில் இரு நாட்டு ராணுவத்தினரும் ரோந்து மேற்கொள்வதும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் இப்போ வெளியாயிருக்கு. சரி நண்பர்களே, நம்ம இரண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாகிஸ்தானுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ரஷ்யா. அதை பத்தி பார்த்தரலாம். இந்தியாவுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் ரஷ்யா கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புகளின் நாடுகள் கூட்டத்தில் இந்தியாவுடனான பிரச்சனையை எழுப்ப பாகிஸ்தான் முயற்சி செஞ்சிருக்கு. இதற்கு பிரதமர் மோடி கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்திருக்கிறாரு. இந்த நிலையில தான் மாநாட்டை நடத்திய ரஷ்யாவும் இப்போது பாகிஸ்தானுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. இது குறித்து டெல்லியில் பேசிய ரஷ்ய துணை தூதர் ரோமன் பாபுஸ்கின் என்ன சொன்னார் அப்படின்னா, உறுப்பு நாடுகள் தங்களுக்கு இருக்கும் இருதரப்பு விவகாரங்களை மாநாட்டில் எழுப்பக்கூடாது அப்படிங்கிறது தான் அடிப்படை விதி. இது கூட பாகிஸ்தானுக்கு தெரியாதா? பாகிஸ்தான் ஏன் இங்கே வந்து மூக்க நுழைச்சிட்டு இருக்கு? உள் விவகாரங்களை அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கணுமே தவிர இந்த மாதிரி பொது நிகழ்ச்சியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை கடுமையாக சாடியிருக்கிறாங்க. மேலும் இந்த விதியை மீற முயன்ற பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் சொல்லியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இருதரப்பு விவகாரத்தில் ரஷ்யா ஒருபோதும் தலையிடாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு பயங்கரமான நோஸ்கட்டை கொடுத்துருக்காரு ரஷ்ய துணை தூதர். அதாவது பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான்கானுக்கு என்ன பேசணும், எங்கே பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு இங்கிதமே தெரியாமல் நடந்துட்டு தான் இருக்காரு. இவரெல்லாம் இத்தனை நாளாக வந்து பிரதமர் பதவியில் இருக்கிறாரு அப்படிங்கிறதே ஒரு நகைச்சுவையாகவும் ஒரு வெறுப்பாகவும் தான் இருக்கு. சரி நண்பர்களே, பிரதமர் இம்ரான்கான் வந்து அடுத்த நாட்டுக்கிட்டையும் பேச்சு வாங்கியிருக்கிறாரு. அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். பிரிட்டன் அரசு பாகிஸ்தானை கடுமையாக சாடி சிறுபான்மையினரின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பாகிஸ்தான் அரசை கண்டித்து நாட்டின் அனைத்து குடிமக்களின் அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்க பாகிஸ்தான் அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்டதாகவும், அதன் பிறகு ஜான்சன் பாராளுமன்றத்திலேயே ஒரு அறிக்கையை வெளியிட்டதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு.
பெஷாவரில் மஹ்மூத் கான் என்ற அகமதி குடிமகன் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இந்த விஷயம் சூடு பிடித்துள்ளதாகவும் அண்மையில் பெஷாவரில் ஒரு அகமதி குடிமகன் கொலை செய்யப்பட்ட நான்காவது சம்பவம் இதுவாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு இந்த பிரச்சனை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்டதாகவும் இங்கிலாந்தில் தெற்காசியா மற்றும் காமன்வெல்த் நாடுகளின் விவகாரத்துறை அமைச்சர் லார்ட் அகமது மற்றும் பாகிஸ்தானின் மனித உரிமைகள் அமைச்சர் ஷிரின் மசாரி ஆகியோர் இந்த விஷயத்தில் இங்கிலாந்துடைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து கேட்டிருந்தாங்க. அதற்கு பிறகுதான் போரிஸ் ஜான்சன் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சிறுபான்மையினரின் கொலைகள் மற்றும் அவர்களுக்கு இழைக்கப்படும் அட்டுழியங்கள் பார்த்து ஒருவர் கண்களை மூடிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தானில் இயக்கங்களின் தாக்கம் பிரிட்டனின் தெருக்களிலும் காணப்படுகிறது அப்படின்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து பாராளுமன்றத்தில் சொன்னதாகவும் செய்திகள் வந்திருக்கு. அதற்கு பிறகு அரசு சார்ந்த அமைப்புகள் சிறுபான்மையினரை ஒடுக்கும் சம்பவங்கள் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு பிரிட்டன் அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தாங்க. மேலும் பாகிஸ்தானில் சிறுபான்மையினர் மீதான அட்டுழியங்களை இந்திய அரசு தொடர்ந்து எதிர்த்துட்டு வர்றாங்க. குறிப்பாக இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்துவர்கள் மீதான அட்டுழியங்கள் மற்றும் அவர்களை கட்டாய மதமாற்றம் செய்வதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க இந்தியா. கடந்த வாரத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசு டெல்லியில ஒரு பாகிஸ்தான் தூதரை வரவழைத்து கர்தார்பூர் சாஹிப் குருத்வாராவின் நிர்வாகத்தை வந்து ஒரு சீக்கியர் கூட இல்லாத ஒரு குழுவிடம் ஒப்படைத்ததை எதிர்த்தது. இந்தியா செய்த செயல்களை எல்லாத்தையுமே பாகிஸ்தானுக்கு எதிராக போரிஸ் ஜான்சன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்துல சொல்லி பாகிஸ்தானை கடுமையாக விமர்சித்திருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தானுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இனிமேலாவது பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான்கானுக்கு வந்து புத்தி வருதா அப்படிங்கறத நாம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இனிமே இங்கே அவருடைய பதவிக்காலமே போக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இம்ரான்கான் செய்யற ஒவ்வொரு தவறுனாலையும் பாகிஸ்தான் வந்து இப்ப அதால பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சீனாவை நம்பி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நாட்டையும் வந்து அவர் எதிர்க்க ஆரம்பிச்சுட்டு வர்றாரு. அதனால பாகிஸ்தான் விரைவில் வந்து அதால பாதாளத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு வந்து தெல்ல தெளிவாகவே தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். சரி நண்பர்களே, நம்ம கடைசி விஷயமா பார்த்துடலாம். அதாவது சீனா வந்து அமெரிக்கா கூட போட்டி போடுறதுக்கு பாக்குறாங்க. நாங்க எல்லா வகையிலையும் 2027 ஆண்டுக்குள்ள அமெரிக்காவுக்கு நிகராகவும் அமெரிக்காவோட வசதியாகவும் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த தகவலை நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் பிற அதிகாரிகளின் புதிய வழிகாட்டுதல் மற்றும் கருத்துகளின்படி சீனா தனது ராணுவத்தை 2027 அமெரிக்காவுக்கு நிகராகவும் மற்ற முன்னணி சக்திகளுக்கு இணையாக நவீன ராணுவமாக மாற்ற விரும்பினால் செயற்கை நுண்ணறிவு போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்திருக்கு. இந்த அறிக்கைகள் அரசால் நடத்தப்படும் மக்கள் பதிப்பகத்தால் இந்த மாதம் வெளியிடப்பட்ட ஒரு சிறு புத்தகத்தில் இருந்து வந்துள்ளன. அதுல அதிபர் ஜி ஜின்பிங் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் நாட்டின் வளர்ச்சிக்கான சமீபத்திய 5 திட்டத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. மேலும் ராணுவ நவீனமயமாக்கல் 67 ஜி ஜின்பிங்கால் வந்து தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுட்டு வருது. அவர் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலைமை தாங்குவதோடு சீன ராணுவத்தின் தலைவராகவும் இருக்கிறாரு. சீனா இந்த ஆண்டு சுமார் 179 பில்லியன் அமெரிக்க டாலர் பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இது அமெரிக்காவின் பாதுகாப்பு செலவினங்களுக்கு வழங்கப்படும் பட்ஜெட்டான 732 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு அடுத்த மிக உயர்ந்ததாகும். ஸ்டாக் ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் ராணுவ செலவு புள்ளி விவரங்களின்படி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2019 சீனாவின் பாதுகாப்பு செலவு 232 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் ஆளும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சமீபத்திய முக்கிய மாநாடு 2027 அமெரிக்காவுக்கு இணையாக ஒரு முழுமையான நவீன ராணுவத்தை உருவாக்குவதற்கான திட்டங்களை இறுதி செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் மக்கள் விடுதலை ராணுவம் தோற்றுவிக்கப்பட்ட 100 நிறைவை குறிக்கும் 2027 அளவில் சீனா ஒரு முழுமையான நவீன ராணுவத்தை உருவாக்கும் அப்படின்னும் இது தேசிய வலிமையுடன் ஒத்துப்போகும் மற்றும் எதிர்கால தேசிய பாதுகாப்பு தேவையை பூர்த்தி செய்யும் அப்படின்னு சீன ஊடகமான குளோபல் டைம்ஸ் பத்திரிகை வந்து தெரிவித்துள்ளது. அதாவது சீன அதிபர் ஜி ஜின்பிங் வந்து ஒரு மனக்கோட்டை கட்டிட்டு வர்றாரு. 2027 அமெரிக்காவுடைய ராணுவத்துக்கு நிகராக எங்களுடைய ராணுவத்தை வந்து நாங்க மிகைப்படுத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதனால சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடைய கனவு கோட்டை வந்து பலிக்குமா அப்படிங்கறத நாம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். சீனா வந்து என்ன மாதிரியான ராணுவ பலங்களை வந்து கூட்டினாலும் அவங்க கிட்ட ஒரு தைரியமான நேரடியாக சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு ராணுவ வீரர்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி நண்பர்களே, சீனா என்ன பண்ணுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப எல்லையில வந்து படைகளை விளக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மேலும் இதை பற்றிய தகவலையும் நம்ம அப்பப்ப கொடுத்துட்டு இருப்போம். மறக்காம நம்ம சேனலை பாருங்க. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.